சைடுல ஒரு லாக் இருக்கு, சேஃப்டி லாக் ஆக்சுவலி. அந்த லாக் எடுத்து விட்டு இது இந்த காலை வச்சுக்கிட்டு இப்படி திருப்பிட்டீங்கன்னா என்னங்க சேர் ஆகிட்டீங்க? ஏன்னா அப்படி இருந்த ஒரு சோபாவை அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு மாத்திருக்கீங்க பாத்தீங்களா? அதுதான் மல்டி பர்பஸ் பிகாஸ் செல்ஃபாவே லாக் ஆகிற மாதிரி கீழே லெக் வந்துடும். ஓகே, அண்ட் தென் இதை இந்த மெத்தை தூக்கி இந்த பக்கம் போட்டுங்களா? அது இல்லை, இது வந்து த்ரீ சீட்டர் இருக்குங்க, 6:30 சரி சோஃபா கம்ப்ளீட். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர், இவ்வளவு பெருசாயிருங்க. இப்ப இதுல ஒன்னு பிளஸ் பாத்தீங்கன்னா இதுலயே வந்து இதனுடைய உங்களுக்கு திண்டு தலைநகரம் எல்லாமே உங்களுக்கு ஸ்டோரேஜ்ல இதுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. ஸ்டோரேஜ் இருக்கு 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 இருக்கு. அல்டிமேட்டுங்க, வேற லெவல்ல இருக்குதுங்க. டப்புனு வந்துடும். ஓ சரி சரி சரி, ரெண்டு பக்கம் ரெண்டு லாக்குமே இருக்கும். இது கீழே விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பெட் ரெடி. 4:30 ரெடிங்க. அடுத்த எண்டை தூக்கி இதுல மாட்டுங்க, ஆட்டோமேட்டிக்கா மாட்டிக்கும். ஓஹோ சரி, மாட்டிங்க. இப்போ ரேடியோ வந்திருப்பீங்க பாருங்க. ஓஹோ சாஞ்சி அப்படியே அழகாக உனக்கலாமா? ஆ அதே தான் அதே தான் அதே தான். சூப்பருங்க சூப்பருங்க. ஆ வசன், நம்ம ஸ்டாஃப் ஒன்று ஒரு ப்ராடக்ட் காட்டுவார் பாருங்க, நல்லா இருக்கும், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். என்ன ப்ராடக்ட்ங்க அது பாருங்க? ஒன்று ஓப்பன் பண்ணுவார், ஃபைனலாக நீங்கள் தான் பேர் வைக்கணும். நான் தான் பேர் வைக்கணுமா? சரி வச்சிருவோம். ஏங்க ஆனால் ஓப்பன் பண்ணுங்கண்ணா. ஓகே ஓப்பன் பண்ணிட்டாரு. எனக்கு தெரியும் சூடாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு கடை வச்சு பொருளை வச்சுக்கிட்டு விற்கலாமே, மிட்டாய் விற்கலாமே. கண்டிப்பா கண்டிப்பா நல்லா இருக்கும். உட்காதுங்க, மிட்டாய் வச்சிருக்கேன், மிட்டாய் டப்பாலாம் வச்சிருக்கேன், சேர் போட்டுங்க. மிட்டாய் மிட்டாய் சொன்னா மிட்டாய் வாங்கிக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்ப இந்த குழந்தைகள் படிக்கிறாங்கன்னா உயரம் கம்மியா தேவைப்படும். இடைஞ்சலா இருக்குன்னு சொன்னா இது மடக்கி விட்டுக்கலாம், கீழே மடக்கி விட்டு சின்ன பையன் உட்காந்துக்கிட்டு அவனோட ஒர்க்லாம் அடிச்சுக்கலாம், புக்கெல்லாம் கீழே வச்சுக்கிட்டு அவனோட ஒர்க்கை ரெகுலர் ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். புரியுது புரியுது. பட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும், நீங்க மேல ஏறி உட்காந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணாகாது. எதிர்பார்க்கறீங்க இல்லை, உங்ககிட்ட ரொம்ப எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. வந்து சைடில் ஒரு லாக் இருக்கு, சேஃப்டி லாக் ஆக்சுவலி. அந்த லாக்கை எடுத்து விட்டு இது இந்த இடம் காலை வச்சுக்கிட்டு இப்படி திருப்பிட்டீங்கன்னா என்னங்க சேர் ஆகிட்டீங்க? கம்ப்யூட்டர் டேபிளுக்கு வந்து மிட்டாய் வைக்கிறதுக்கு உங்களுக்கு சேர் விடும்ல, அந்த சேர் தான் இது. சே வேற லெவலுங்க இது. அதாவது கீழே ஏதாவது ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம், பேப்பர்லாம் கூட வச்சுக்கலாம். இதோட ரேட் வந்து 6,500 வருதுன்னா. ஓகே, இதுல வந்து எனக்கு இன்னும் ஒரு டைம் இல்லை, அந்த டைம்ல அதனால வந்து அதை செய்யல, அதுவும் சேர்த்து 6,500. இப்ப லேடிஸ் வந்து மேலே ஏறும் பொழுது கை பிடிக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுக்க போறேன். ஸ்டெப்பா இருக்கும்போது பாத்தீங்கன்னா, ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் அன்பேலன்ஸா இருக்கும். அப்படி மேலே ஏறாங்க, குடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைப்பாங்க. ஃபோல்டபுள் ஒரு லெக் நம்ம அதில் கொடுத்துருவோம், பண்ணி கண்டிப்பாக ஒரு 8 வருஷம் சொல்லிட்டு இருக்கேன், டைம் இல்லை. இந்த வருஷம் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பேன் நான், கவலைப்படாதீங்க. சூப்பர். இதோட ரேட்டு 6,500. 6,500. ஆமாங்க. அடுத்த ப்ராடக்ட் போகலாங்களா? போகலாம். வசன், இந்த வருஷம் அதிகமான மூவிங் ஐட்டத்தில் இது ஒன்று, ஃபோல்டபுள் பெட்டு. எங்கே வேணுமாலும் எங்கே மூவ் பண்ணிக்கலாம், வீல் இருக்குது உங்ககிட்ட. சூப்பர் சூப்பர். இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு லாக் இருக்கும். ஓ எங்க அதுங்களா? ஓகே, ரெண்டு லாக் இருக்கும். இது வந்து இப்படி பிரஸ் பண்ணீங்கன்னா வந்துரும். ஓகே, இப்படி இருக்கிறது வந்து இப்படி பிரஸ் பண்ணாவே டப்புனு வந்துரும். ஓ சரி சரி சரி, ரெண்டு பக்கம் ரெண்டு லாக்குமே இருக்கும். ஓகே, இது மாதிரி லாக் ஓப்பன் பண்ணிட்டு அட் ஏ டைம்ல ரெண்டுமே இப்படி ஓப்பன் பண்ணணும். அட் ஏ டைம்ல ரெண்டுமே ரெண்டுமே ஓப்பன் பண்ணணும். அப்போ இப்போ இவ்வளோ தூரம் ஓப்பன் பண்ண ஒருபாடு மெதுவாக நீங்கள் இதை கீழே விடலாம். அடுத்தது இது கீழே விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பெட் ரெடி. 4:30 ரெடிங்க. சூப்பருங்க. வச்சுக்கலாம். அதே போல் இந்த பெட்டு வந்து நான் ரிமூவல் டைப் தான், நீங்கள் 4 வருஷம் கழிச்சு தேவையில்லைன்னு சொல்ல எடுத்துக்கலாம், மாற்றிக்கலாம். ஓகே ஓகே. அதே போல் நல்ல வெயிட்டு தாங்க, கிட்டத்தட்ட 500-600 கிலோ தாங்கும். வெயிட்லாம் நல்லாவே தாங்கும். அப்படிங்களா? நீங்கள் பயப்பட தேவையில்ல. 500 கிலோ 600 கிலோ நிறைய வீடுகள் நம்ம போட்டிருப்போம், நல்ல வெயிட் தாங்கும். இதில் வந்து மொத்தம் 3 வெரைட்டி இருக்குது. 3 வெரைட்டியில் வந்து அது வந்து சிங்கிள். ஓ சிங்கிள் கட்டு. ஓ சிங்கிள் கட்டு வச்சிருக்கீங்க. சிங்கிள் கட்டு இதே ப்ராசஸ் தான், சிங்கிள் கட்டு 6:30. ஓகே, அதோட ரேட் வந்து 11,000. 11 வருது. ஓகே, ஆமா.
இதனுடைய ரேட் வந்து 13 ஓகே. ஆமாம், இது வந்து குயின் இந்த வருஷம் டெவலப் பண்ணியிருக்கேன், குயின் காட்டு குயின் காட்டு. இதை நான் அப்புறமே உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நான். இப்போ இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து நான் காட்ட மறந்துட்டேன் பாருங்க. இப்போ இதுதான் பொசிஷன். இது உங்களுக்கு வந்து இது மாதிரி ரெண்டு செயின் கொடுத்துருப்பேன். சரி சார், உள்ளே கொடுத்துருப்பேன் நான். எதுக்கு சார் இது? அதுதான் எக்ஸ்ட்ரா ஆப்ஷனுங்கிறது சமாச்சாரம். உங்களுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்குது, பொறுமையாக இருங்க, சொல்லித்தரேன் நான். கொக்கி எடுத்து மாட்டுறோம். சரி, மாட்டிட்டோமா? மாட்டிங்க, மாட்டி விட்டுருங்க. கொக்கியினுடைய ஆப்போசிட் சைடில் தான் அது மாட்டோம். அந்த சைடில் இருக்கிற மெத்தையை தூக்கி இந்த பக்கம் போடுங்க. ஓ சரி, இந்த கொக்கி இது மாற்ற கொக்கி இருக்குங்களா? இந்த மாற்ற கொக்கி இருக்கிற மெத்தை இங்கே இருக்கக்கூடாது, மெத்தையை தூக்கி இங்கே போட்டுக்கணும். போட்டணும், ஓகே. ஆச்சுங்களா? இது அப்படியே இந்த இடத்துல கை வைக்க, இங்கே கை வைக்காதீங்க, கை இங்கே வைங்க, சேஃப்டியாக இருக்கும். இந்த கை மேலே தூக்கிட்டு இந்த செயினுடைய அடுத்த எண்டை தூக்கி இதில் மாட்டுங்க, ஆட்டோமேட்டிக்காக மாட்டிக்கும். ஓஹோ சரி, மாட்டிங்க. இப்போ ஒரு ஐடியா வந்திருப்பீங்க பாருங்க. ஓஹோ, சாஞ்சி அப்படியே அழகாக உணக்கலாமா? ஆ, அதே தான். சூப்பருங்க, சூப்பருங்க. ஆ, இதோட ரேட் வந்து 13,000 ரூபா வருதுங்க. 13,000 ரூபா வருது. வந்து அந்த ரிக்ளைனிங் ஆப்ஷன் வேணும்னா 1,000 ரூபா சேர்த்து வரும், 14 ரூபா வரும்னா. சிங்கிள் காட் வந்து வந்து 10,500 ரூபா, 11 ரூபா இப்போ வருதுங்க. அந்த ரிக்ளைனிங் ஆப்ஷன் வேணும்னா 12 ரூபா வருங்க. மேலே இருக்கு. ஆமாம் இல்லையா? ஆமாம். இப்போ வந்து நம்ம உட்காந்தோம்னா எத்தனை பேர் 6 பேர் ஏறி உட்காந்தாலும் நகராது, நகராது. சாதாரண நகராது, புரியுது? ஓகே. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டேபிள் அந்த கட்டில் வந்து 5,000 ரூபா சுத்தம்னு சொல்கிறான். ஆமாம். ஆனால் இப்போ நகருதா? சுத்தமாக நகரல. ஆமாம். அது ஒரு வித என்ன என்ன இருக்கிற சமாச்சாரம் உங்களுக்கு காட்டுறேன். ஓஹோ சரி சரி சரி. வீலு மேலே வந்துருக்கும், வந்திருக்கும், நகராது, எங்கேயுமே நகராது. ஆனால் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நகர மாதிரி தெரியும். ஓகே. அது ஏன்னு சொன்னால் கட்டில் மடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த வீல் வந்து கீழே வந்துடும். ஓ, மடக்கும் போது கீழே வந்து பாருங்க, மேலே அதனுடைய வீல் வந்து பாருங்க, எல்லாம் கீழே வந்துடும். ஓ, கட்டுக்கு மேலே போயிருது. அது கட்டில் மேலே வந்துடும். சூப்பருங்க, சூப்பருங்க. சரி, இவ்வளோ வெயிட் சொல்லியிருக்கீங்க, இந்த வெயிட் வீல் தாங்குமா? நல்லா தாங்கும் சார். ஓகே. இதனோட செல்ஃப் வெயிட் தான் உங்களுக்கு. இதில் யாரும் உட்கார போகிறது இப்போ உட்கார யார் மாட்டீங்களா? இதனோட 42 கிலோ தான். ஒன்று 50 கிலோ தாங்க, 4 வீலும் சேர்த்தா 200 கிலோ தாங்க. இதனோட வெயிட் வந்து 42 கிலோ தான். நம்ம ப்ராடக்ட் கொடுக்கும் பொழுது சப்போஸ் டிரான்ஸ்போர்ட்டில் தான் உடஞ்சிடும் அப்படிங்கிறதுக்கா நானே 2 வீல் வந்து அடியில் வந்து ஸ்பேராக கட்டி வச்சுருவேன். ஓஹோ சரி சரி, ஓகே ஓகே. ஏன்னா அந்த ஒரு வீல் பார்த்தீங்கன்னா வெளியே வாங்கினா 150 ரூபா, ரெண்டு வீல் வாங்கினா 300 ரூபாயிரும். கண்டிப்பாங்க. உடஞ்சாலும் சரி உடைக்கலாம் சரி, நான் 2 வீல் எக்ஸ்ட்ரா அதில் கொடுத்துருவேன். அதே ரேட்லேயே வந்து கொடுத்துருவேன் நான். அதே போல இது வந்து குயின் சைஸ். இது போன 2-3 வருஷமாக அதை போட்டிருக்கோம். இந்த வருஷம் இது புதுசாக கேட்டாங்க எல்லாருமே, குயின் சைஸ் கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு. இது இதோட நீளம் வந்து 6.5. ஓகே. இதனோட நீளம் வந்து 6.5. இதனுடைய அகலம் வந்து 5 அடி. 5 அடி? 6.5 வெயிட் தாங்குமா தாங்காதான்னு நீங்கள் நினைக்கலாம். வெயிட்லாம் கண்ணா முன்னாடி தாங்கும். மேலே இருங்க. ஓஹோ, நம்ம ஒரு சைடே நிற்கிறோம். வாங்க சென்டருக்கு வாங்க. ஒரு சைடு நிற்கும் போது 3 பேர் தாங்குது, அந்த சைடு நிற்கிங்கன்னா 3 பேர் தாங்கும். சார் பரவாயில்லைங்க. நீங்கள் சப்போஸ் கீழே எதுவும் எக்ஸ்ட்ரா சப்போர்ட்லாம், இது ஒரிஜினல் சப்போர்ட் தான், கீழே பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்காது. ஓகே ஓகே ஓகே, கண்டிப்பாக. சார் இதோட ப்ரைஸ் என்ன சார் வருது? இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் பெருசு, மெட்டீரியல் பெருசு, இப்போ குஷன்லாம் பெருசாக அதனால அந்த 6.5 சைஸ் வந்து 15,500 ரூபா. அந்த செயின் ரிக்ளைனிங் ஆப்ஷன் வேணும்னு சொன்னால் 1,000 ரூபா சேர்த்து வரும், 16,500 ரூபா. 16,500 ரூபா. இது ஃபஸ்ட்டு இந்த சைடில் வந்து ஒரு கூப் இருக்கும், அதை வந்து கழட்டி விட்டு கீழே ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், ஸ்டாண்ட் எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துருக்கும். இது எதுக்குன்னா நீங்கள் உங்களுக்கே புரியும், உட்காந்துருக்கிறவங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், டீ காஃபி டீ காஃபி ஏதாவது சாப்பிடணும், அது பேனா பென்சில் உங்களுக்கு மெட்டீரியல் ஏதாவது வைக்கணும்னு சொன்னால் அதில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வச்சுக்கலாம். அதே போல் வந்து வயசானவங்க வந்து மாத்திரை மருந்து எல்லாம் வச்சுக்கிறதுக்கு எல்லாம் இதாக இருக்கும். கண்டிப்பாக இல்லை ஒன்று இல்லை சார், இந்த பக்கம் நம்ம ஒரு சேரை இருந்து இந்த சேரை மட்டும் திருப்பி போடுங்களா? சேர் கூட ஒரு நிமிஷம், சேர் மட்டும் திருப்பி போடுங்க சார். என்ன சார், நம்ம சேரை மட்டும் திருப்பி போடு, இந்த இடத்துல கூட ஒருத்தர் உட்காந்து லைட்டாக உட்காந்து சாப்பிடலாம். கண்டிப்பாக. அது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கெஸ்ட் வராங்க, கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஃபெசிலைஸ் பண்ணணும்னு சொன்னிச்சிங்களேன். ஒரு டீ பாய் கொண்டாரு, எங்கேயாவது இடத்துல டீ பாய் கொண்டாரா? அந்த இடத்துல அனுப்பிச்சுட்டு இருக்கோம். அந்த டீ பாய் தேவையில்லை ஆக்சுவலாக, அதாவது டீ பாய் போதெல்லாம் நம்ம இதுலேயே அட்டாச் பண்ணிக்கலாம், அட்டாச் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு ஒர்க்கும் அதிகமாக இருக்கனால தான் அதை டைம் எடுத்துக்கிறதுன்னு சொல்ல வரதுக்காக சொல்கிறேன். அடுத்த உங்களை ஆப்ஷன் காட்டு பாருங்க, அடுத்தது செகண்ட் ஆப்ரேஷன் பாருங்கள். இது க்ளோஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு சைடில் அந்த ஒரு செயின் லிங்க் இருக்கு, இந்த இடத்துல செயின் மாட்டியிருக்கு, அப்படி கழட்டி விட்டுணும். கழட்டி விட்டு ஆட்டோமேட்டிக்காக செல்ஃபாகவே லாக் ஆகிற மாதிரி கீழே அந்த லெக் வந்துடும். ஓகே. அண்ட் தென் இதை இந்த மெத்தையை தூக்கி இந்த பக்கம் போட்டுங்களா? அது இல்லை, இது வந்து 3 சீட்டர் இருக்குங்க, 6.5x6. சரி, சோஃபா கம்ப்ளீட். ஓஹோ சூப்பர் சூப்பர் சூப்பர்.
இவ்வளவு பெருசா இருங்க. இப்ப இதுல ஒன்னு பிளஸ் பாத்தீங்கன்னா இதுலயே வந்து இதனுடைய உங்களுக்கு திண்டு தலைநகரம் எல்லாமே உங்களுக்கு ஸ்டோரேஜ்ல இதுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. ஸ்டோரேஜ் இருக்கு 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 இருக்கு. அல்டிமேட்டுங்க, வேற லெவல்ல இருக்குதுங்க. இருக்கு, இது இதனுடைய மெட்டீரியல்ஸ் போட்டுக்கிறோம். அதுல வந்து செப்பரேட் ஒரு லாக் இருங்க. லாக்கர் லாக்கர் நீங்க ஒரு லாக் போட்டுக்கிட்டு ஒரு சீக்கிரட்டான திங்ஸ் ஏதாவது வைக்கணும்னு சொன்னா நீங்க உள்ள வச்சுக்கலாம். பர்சனலாக வச்சுக்கிறதும் வச்சுக்கலாம். சப்போஸ் இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கு, சோஃபாவாக இருக்கும்போது இதோட மெட்டீரியல் எடுக்கணும்னு நினச்சா இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும் பாருங்க, இந்த இடத்துல டோர் ஓப்பன் பண்ணி இந்த மெட்டீரியல் எடுத்துக்கலாம். ஓ, அந்த பக்கம் டோர் சைட்லேருந்து எடுத்துக்கலாம், உள்ளேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. முன்னாடியிலேருந்து இப்போ இது இம்ப்ரூவ்டு வெர்ஷன் வச்சுக்கலேன். ஓகே, அப்புறம் இது வந்து பெட்டாக எப்படி மாறுதுன்னு சொல்லி இப்போ காட்டுவாங்க பாருங்க. ஓகே, பரவாயில்ல, அந்த பெட்டு கூட மூவ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி கம்பி கூட வச்சிருக்கோம், எல்லா பக்கம் லாக் ஆயிருக்கும். அதுக்கு மேல பெட்டு எஃபெக்ட் முன்னாடி இருக்காது. இப்போ பார்த்ததுல இப்போ பாருங்க பெட் எஃபெக்ட் வந்துச்சுங்களா. சே, அங்க பாருங்க அந்த இதோட வேற லெவலுங்க. சே, அவ்வளவுதான், வித்தின செகண்ட்ல பெட் ரெடி ஆயிடுச்சு. எல்லா பெட் எல்லாம் கம்ப்ளீட். உங்களுடைய சைஸ் வந்து 6.5x6 வந்து கிங் சைஸ், மூணு பேர் ஃப்ரீயா நல்லா படுத்துக்கலாம். குழந்தைங்களோட படுக்கிறதா இருந்தா 4 பேர் 2+2 கண்டிப்பா அதுல படுத்துக்கலாம். அந்த அளவுக்கு பெரிய சைஸ், 6.5x6 அது மாதிரி சைஸ் வந்திருக்கு. இப்ப இது வந்து ரெகுலரா தூங்குற சமாச்சாரங்கள் தான். சப்போஸ் நீங்க இப்ப தூங்கும் போது ஆக்சுவலாக பெட்டுன்னு ஒன்று பார்த்தோன்னா பெரிய கிங் சைஸ் பெட்டுனா இந்த பக்கம் ஒரு பெட்டி வரும் பொருளெலாம் வச்சுக்கிறதுக்கு, அந்த பக்கம் ஒரு பெட்டி வரும். அதாவது தூங்கும் போது என்னென்ன ஒன்று படிக்கிற புக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக ஆமாம் எல்லாம் ஏதோ ஒன்று வைக்கிற சமாச்சாரம் இருக்கு. ஆமாம் கண்டிப்பாக. பட் அதுக்கு அது வேற எங்கேயோ வரணும், அது ஒரு இடத்துல கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் இதுலேயே வந்து அது ப்ரொவிஷன் நானே கொடுத்துருக்கேன். நான் உள்ளே ஒரு ஒரு இதில் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ பாருங்க ரெண்டு செயின் உள்ளே பாக்ஸ்லேயே இருக்கும். என்ன பண்ணி மேலே வந்துட்டு காண போச்சு, அது உள்ள மடக்கி விட்டுருந்தேன். மடக்கல் ஃபோல்டபிள் டைப் தான், அது தேவையான வச்சுக்கலாம், தேவையான அதை ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக லாக்கோடு இருக்கும். இப்போ செயின் வந்து ரெண்டு செயின் இருக்கும், அங்கே பாருங்க அவர் செயின் மாட்டிடுவார். ஓகே, ஒரு செயின் கீழே மாட்டிட்டு இன்னொரு செயின் பாருங்க ஆப்போசிட் ரெண்டுல. ஓஹோ, மாட்டி விட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயம் வந்திருக்குமே. அடடாடா, வேற லெவலில் இருக்கே சார். இங்கே ஸ்பேஸ் இருக்குது, அங்கே ஸ்பேஸ் இருக்குது, 4 பேர் தாராளமாக ஃப்ரீயாக உட்காந்துட்டு நீ என்ன பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படி பண்ணிக்கலாம் இல்லையா. கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லா இருக்கு சார். ஏன்னா அப்படி இருந்த ஒரு சோபாவை அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மாற்றிருக்கீங்க பார்த்தீங்களா. அதுதான் அதுதான் மல்டி பர்பஸ், கண்டிப்பாக அதுதான் நாம இருக்கிறது அப்படிங்கிறது விஷயங்கள். வேற லெவல், வேற லெவல் சார், நல்லா இருக்கு. ஓகேண்ணா, நீங்கள் ரேட் கேட்டிங்க. ஆமாம், இதனோட ரேட் வந்து 39,000 ரூபா இப்போ வந்து கரூரில் ஃபேக்டரி ப்ரைஸு. ஓகே, வெளியூர் வந்தோன்னா நம்ம வந்து தனியாக வண்டி வச்சு தான் அனுப்ப வேண்டியதாக இருக்குது. ஓகே, அதே போல் தமிழ்நாட்டுக்கும் பெங்களூர் மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம அனுப்ப முடியும். ஏன்னா ப்ராடக்ட் பெருசாக இருக்குது, பார்சல் அனுப்ப முடியல. அனுப்புகிற அளவுக்கு நம்ம பெரிய கார்பரேட் கம்பெனியும் கிடையாது, நம்ம ஒரு ஸ்மால் ஸ்கேல் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுனால. ஸோ வந்து டைரெக்டாக வீட்டிலே ஒன்று கொடுத்துறோம். 20,000 கட்டி நம்ம புக்கிங் பண்ணிக்கணும். எல்லா கலர் வேரியேஷன் இப்போ வந்து இப்போ கிளாத் ஒரு அப்படி இருக்கு, கிளாத் ஒரு கலரு, இது ஒரு கலர் இருக்கு இல்லைங்களா, இது ஒன்று, அதுக்கு அடியில் வர ஷீட்டு ஒரு கலர் வரும். அந்த அது மூணுமே வெவ்வேறு கலர் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் கேட்லாக் நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் கேட்லாக் கொடுப்பேன் நான். கேட்லாக்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-13 மாடல் இருக்கும். நீங்கள் எதை வேணுமாலும் எதை தூக்கி போட்டுக்கலாம், இதை தூக்கி அதையே அதை தூக்கி இதிலேயே மாற்றி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். வந்து எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டு தான், 39 ரூபா. நானே வீட்லேயே கொண்டு போய் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு டெமோ காட்டிட்டு மீதியை போட்டு அங்கே வாங்கிக்குவேன் நான். வத்சன், நீங்கள் சோஃபா கம்பெட் பார்த்தீங்க இல்லையா, பெருசு 6 அடியில் 6x6 வரும் இல்லையா. அது பெருசாக இருக்குது, எனக்கு வந்து சிங்கிளாக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும், சிங்கிளாக இருக்கணும், வயசானவங்களுக்கு ஒரு இது வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய பேர் கேட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் லக்ஸூரியஸாக, ஏன்னா வயசானவங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் போது அவங்களுக்கு எல்லா பொருளும் அங்கேயே இருக்க மாதிரி, ஒரு வீட்டில் தனியாக இருக்கும்போது எல்லா பொருளும் பக்கத்துலேயே இருக்க மாதிரி ஒரு கண்டிப்பாக கான்செப்ட் வேணும்னு சொன்னாங்க. அதனால் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்த்து பார்த்து செஞ்சுருக்கோம். அதில் இருக்க மாதிரி தான் உங்க பார்த்தீங்கன்னா சைடில் வந்து உட்காந்துருக்கும் போது அந்த சைடு ஓப்பன் பண்ணிட்டு இரும்பு பைப்புனா பவுடர் கோட்டிங் போட்டுப்பாங்க. இது வந்து ஏசிபி அலுமினிய காம்போசிட், தண்ணி இன்னி பட்டாலும் தண்ணி ஊத்தினாலும் நெருப்பு பட்டாலும் ஒன்றாகாது. அது நல்ல குவாலிட்டியா தான் இருக்கும். எவ்வளவு லோடு கொடுத்தாலும் தாங்கினா, நீ எவ்வளவு லோடு கொடுத்தாலும் இது மேலே ஏறி உட்காந்தாலும் தாங்கும் தாங்கும், அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. பர்டிகுலராக இதனுடைய பேர் வந்து நம்ம பேச்சுலர் பெட்டு அல்லது சிங்கிள் லக்ஸுரி பெட் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். இது பேச்சுலருக்கு நல்ல கன்வீனியன்டானது, கால் தொங்க விடணும்ல, கால் சுரக்கிற மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னு சொன்னால் இங்கே கீழே ஒரு ஸ்டெப் கொடுத்துருப்பேன். கீழே இறக்கிட்டோம்னு சொன்னால் இது கீழே விழுந்துடும். இதில் நல்லா காலை வச்சுக்கலாம், நல்லா ஃப்ரீயாக காலை வச்சுக்கலாம். ஓஹோ ஹோ, சரி சரி. இதனுடைய ஸ்டோரேஜாக இருக்குது, இதனுடைய தலைகளை கூட இங்கே தான் இருக்கும். ஓஹோ ஹோ,
அவங்களுடைய மாத்திரை மருந்து சாப்பாடு தட்டு கிட்டு எல்லாமே எல்லாமே உங்களுக்கு ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். வயசானவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான மெட்டீரியல் வச்சுக்கலாம். இது அது இது சோஃபா நம்ம உட்காந்து சோஃபாவை பார்த்தோம் இல்லைங்களா, அது எப்படி பெட்டா பெட்டா கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம் பாருங்க. ஸோ அதே மாதிரி அந்த ப்ராசஸில் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓப்பன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது செல்ஃபாக அங்கே வந்துடும். ஓகே, இந்த செயின் உள்ளே இருக்கும், இந்த செயின் அதனுடைய இது இருக்குது. ஓகே, செயின் எது எதுக்கு வருதுங்கிறது அப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். அந்த கைப்பிடி வந்து தரையில் படாது? ஓ, தரையில் படாது படாது படாது, எதுவும் படாதுங்க, எதுவுமே கீழே படாது. ஓஹோ, புஷ் தான் அதிகம். ஆமாம் ஆமாங்க, பரவாயில்ல. ஸோ அவ்வளோதான், பக்காவான ரெடி ஆகிடுச்சிங்களா பெட்டு? ம், நைஸ். இதனோட நீளம் வந்து 6 அடி வரும், நல்ல தாராளமாக. பரவாயில்ல சார், நல்லா இருக்குது. 6 அடி ஃபுல் லென்த்துக்கு வரும். ஓகே ஓகே, வச்சுக்கலாம். இதில் வந்து சப்போஸ் வயசானவங்க ஏந்திரிக்க முடியல அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு சப்போர்ட் ஒன்று இல்லைங்களா, கண்டிப்பாக கொடுத்தோன்னா ஏந்திரிக்க முடியும். அந்த சப்போர்ட் இதுலேயே இருக்குது. ஓஹோ ஹோ, ஓகே. இது ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்களா? இல்லை, இதில் வந்து சொல்லுன்னா உள்ளே போயிடும். நைட்டு தூங்கும்போது மட்டும் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பரவாயில்ல சார். வயசானவங்க ரொம்ப வயசானவங்க கீழே உருண்டு விழுவாமல் இருக்கிறதுக்கு பரவாயில்ல, நல்லா சப்போர்ட் சார். இது குஷன்லாம் வெளியே ஸ்லிப் ஆயிரும்னு பயப்படுத்துருவேன், எல்லா சைடுமே லாக் ஆயிரும். ஓ, லாக் ஆயிருக்கு, எல்லாமே லாக் ஆயிரும். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் சார். சூப்பர் சார், நல்லா இருக்கு, கம்ஃபர்ட்டாக. நல்லா சீனியர் சிட்டிசன் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறத தான் பார்ப்பாங்க. நல்லா அவங்களுக்கு தகுந்த ஹைட்டு தான், ரொம்ப ஓவர் ஹைட்டும் கிடையாது, அவங்களுக்காக பிளான் பண்ணது தான். இதோட ப்ரைஸ் சார்? இதோட ப்ரைஸ் வந்து இப்போ அட் ப்ரெஷர் வந்து 21 ரூபா வருங்க நம்ம இடத்துல. ஓகே, நம்ம அதில் பார்த்த மாதிரி தான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க நைட்டு தூங்கும் பொழுது அவங்க மாத்திரை மருந்து தண்ணி பாட்டில் புக்கு படித்த புக்கு இதெல்லாமே இதில் வச்சுக்கலாம். இதில் வச்சுக்கலாம், இல்லைன்னா உள்ள தெரிவிக்கலாம் சார். டவுட் ஆனால் இப்போ நீங்கள் உட்காரும் போது இதே மாதிரி ஒன்று காட்டினீங்க, அதுதான் இதால் இது வேறு, உட்காரதுக்கு வேறு, இது வந்து படுத்துக்கும் போது வேறு. ஓகே ஓகே, நான் கூட அதான் சேம் நினைச்சேன். இல்லை இல்லை, உட்காரும் போது அது மாதிரி தனியாக அங்கே இருக்குங்க. ஓ, அது இது இது அந்த போர்ஷன். இது வந்து நம்ம படுத்துருக்கும் போது, இப்போ இதில் வந்து எல்லா ஆப்ஷனோட சேர்த்து 21 ரூபா. இல்லை எனக்கு வந்து சோஃபா போதும், சோஃபா பெட்டு மட்டும் போதும், சாஞ்சிக்கிற எஃபெக்ட் வேணும், இந்த மூணு மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுங்க. இந்த மூணு ஆப்ஷன் மட்டும், சோஃபா பெட்டு சாஞ்சிக்கிற ஆப்ஷன் ரிக்ளைனர் போட்டோம்னா 14000 ரூபா வரும். அது இந்த மாடல். ஓ, இந்த மாடல் அது? ஆமாம், 14000 ரூபா. இதில் வந்து இந்த ஸ்டோரேஜ் மாதிரி இதெல்லாம் வராது. ஓகே, வந்து சும்மா போனால் சும்மா உள்ள போட்டுக்கலாம், வச்சுக்கலாம், ஏதாவது போட்டுக்கலாம், சோஃபா வச்சுக்கலாம், பெட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். வேற ஆப்ஷன் இதில் வராது. ஓகே, எல்லா ஆப்ஷன் வேணும். இப்போ இது வந்து பசங்களுக்கு போதும். இது வந்து இது இந்த ஆப்ஷன் இருக்காதுங்களா? அந்த சாஞ்சிக்கிற அந்த இருக்கும் இல்லை, அந்த ஷாப் அந்த இது அதெல்லாம் அது இது இருக்காது. ஓகே ஓகே, இருக்காது. பேச்சுலர் பெட் இது, பசங்களுக்கான இது சமாச்சாரம். எனக்கு போதும், சோஃபா போதும், பெட்டா போதும், வேற எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொன்னா 14000 ரூபா வந்துடும். சாஞ்சிக்கிற எஃபெக்ட் வரும், அந்த ரிக்ளைனிங் ஆப்ஷன் வரும். இது 14 ரூபா, இது 21 ரூபா, இது 21. ஆமா, இதெல்லாம் ஒரு 30 டேஸ்ல கொடுக்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான், 10 ரூபா அட்வான்ஸ் பண்ணிக்கணும், மீதி அமௌண்ட் ரெடி பண்ண ஒருப்பாடு வீட்டில் கூட கொடுத்துருவோம். என்ன வெர்ஷன் எல்லாம் பார்த்தீங்களா, எப்படி இருந்தது உங்களுக்கு? சார் சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து எங்கேயுமே வெளியே கிடைக்காது. ஆனால் உங்ககிட்ட வந்து ரொம்ப யூனிக்காக கொடுத்துட்ருக்கீங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ யூனிக்னஸாக கொடுத்துட்ருக்கீங்க. ஆக்சுவலி எனக்கு டவுட் ஏன்னா உங்களுக்கு எப்படி இப்படிலாம் ஐடியா வந்து தோணுது? இல்லை சார், நம்ம தான் ஆக்சுவலாக என்னோடய பேசிக் வந்து ரிசர்ச்சில் வந்து ஒரு 10 வருஷமாக பஸ் பாடியில் இருந்தேன் நான். ஓகே, அதுக்கடுத்தது அவங்க எனக்கு வந்து செலவு கணக்கில் தான் வச்சுருந்தாங்க. 10 லட்சம் ரூபா கையில் கொடுத்துருவாங்க, எதையாவது செஞ்சு எனக்கு மாடல் கொடுங்க அப்படின்வாங்க, நம்ம மைண்டில் விட்டுருவாங்க. ஸோ நம்ம மைண்டு அதுலேயே இருக்கும், வேறு எந்த மைண்டும் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் நிறையவே கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் சரி அதர் ஸ்டேட்லையும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து கொரியர் வசதி தான் எப்படி வந்து நீங்கள் பண்ணி? இல்லை சார், பண்ணுறேன் சார், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. போன வருஷம் கூட பிரச்சனை, இந்த வருஷம் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அனுப்புகிறோம், விஆர்எல் அனுப்புகிறோம், பார்சல் எல்லா பார்சலும் அனுப்புகிறோம். மேக்ஸிமம் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே கவர் ஆகிற மாதிரி ஏதோ டிரான்ஸ்போர்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அங்கே கொண்டு போய் வச்சுருவோம், பிரச்சனையே கிடையாதுங்க. ஓகே, டன் டன். அப்போ நீங்கள் வந்து கொரியருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுவேன் நானே. சார் இப்போ டேரெக்டாக வந்து கரூர்லேயே வந்து வாங்குற மாதிரி தான், கரூரில் உங்கள் லொக்கேஷன் எங்கே சார் இருக்குது? இது அதான் சார் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி, கரூர் டு திண்டுக்கல் பைபாஸ் ரோட்டில் மெயின் ரோட்லேயே அனார் புனிதவதி திருமண மகாலுக்கு பக்கத்தில் பில்டிங். அதாவது பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். உங்கள் யாருக்காச்சும் வேணால் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் ஸ்க்ரோலிங்கில் வந்து கான்டெக்ட் நம்பர் போகும், உங்களுக்கு வேணால் என்கொயரி பண்ணி கேட்டுக்கோங்க. இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சந்திப்போம். டாட்டா, பை பை. பை, சார். வணக்கம் சார்.